ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெயில் நல்லா சில்க் அண்ட் க்ரோ அவுட் எப்படி வளர்க்குறன்னு பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் பியூட்டி பார்லர் போக முடியாமல் இருப்பாங்க. அப்போ அந்த நெயிலை எவ்வளோத்துக்கு அழகாக வளர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னாக்கி, ஒரு சின்ன பவுல் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் சின்ன ப்ரெஷ்ஷை தான் போட்டுக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நகம் இருக்கலாம், நகத்துக்கு இடையிலலாம் போகிற மாதிரி நல்லா போடணும். அப்போது போட்டுக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுற வேண்டியதான். இப்படி விடும்போது இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களோட நகத்தை பெருசட் வளர்க்குறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அழகாக வளர்க்குறதுக்கும் யூஸ் ஆகுது. அதனால் இந்த ஆயில் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்தால நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிறது கார்லிக். இந்த கார்லிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னாக்கி, ஒரு அந்த பூண்டை எடுத்துக்கிட்டு அந்த பல்ல பிரித்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடிக்கலாம். அடிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் அடிக்கணும், அதான் முக்கியமானது. தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு அடித்து அதில் வரக்கூடிய ஒரு காட்டன் துணி எடுத்துடுங்க. அந்த துணி எடுத்துகிட்டு புளிங்க. புளியும் போது அதில் சின்னதாட்டு சின்ன சின்ன சார் வரும், அந்த சார் எடுத்து நகத்தில் நீங்கள் போடும்போது அதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் உங்களோட நகத்தில் போய் அது நல்லா க்ரோ அவுட் வளர்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதுவும் ஒரு மெத்தடு. அந்த கார்லிக்கையும் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்லேயே நீங்கள் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கிறது லெமன். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். அந்த சாரை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களோட நகத்தில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட வேண்டியதான். அப்புறம் உங்களோட இப்படி 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடும்போது உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழம் எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறம் உங்களோட நகம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கிறது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கி, ஆன்டிசெப்டிக், ஆன்டி பேக்டீரியா அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் வாட்டரை சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் ஏதாவது ப்ரெஷ்ஷர் தான் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களோட நகத்தில் உள்ளெல்லாம் டீப்பாட்டு போகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட வேண்டியதான். இப்படி விடும்போது உங்களுக்கு 7 நாளில் பயங்கர ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரோஸ் வாட்டர் கண்டினியூட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நகம் வந்து ரொம்ப க்ளோவாட்டு வளரும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது முக்கியமாகட்டு லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.